அண்ணா அம்மா வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச அம்மா. அவங்க அண்ணா இல்ல ஒரு அண்ணன் போல உள்ள அம்மா. இன்னைக்கு அவங்க கையால அவங்க பையன் வந்து ஒரு ஐடி கம்பெனில 1.5 லட்சம் சம்பளம் இருந்தவர். இன்னைக்கு சம்பளம் வாங்கி வந்து என்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க அடிக்கடி சொல்றதுதான், இன்னைக்கு உள்ள நிலைமையில ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றதுன்னா ஒரு கரும்பு ஜூஸ்ல மாத்திர கரும்பு மாத்த ஒரு கரும்பு ஜூஸ்ல எப்படி கரும்பு மாட்டிட்டு அதை சக்கியா புளிஞ்சுக்கு வெளியே போடுறாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பிரைவேட் செக்டர்ல வேலை செய்ய எல்லா நிலைமையும் அந்த ஸ்டேட் வீட்லயே அவங்க வேலையை சுருக்க புளிஞ்சிட்டு வெளியே போட்டுருவாங்க. ஸோ அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தங்க சொந்த முயற்சியால் திரு கார்த்தி அவர்கள் பல்லாவரம் சந்தையில அவங்களுடைய அம்மாவையும் இந்த ஊர் மக்களையும் வந்து இன்னைக்கு ஒரு தனி மனிதனா தன்னந்தனியா இறங்கி ஒரு சொந்த பிசினஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்னைக்கு ஒரு அடிமையா இருக்கூடாது அப்படிங்கிற எய்ம்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கார்த்தி அண்ணா கிடைச்சிருக்காங்க. இவங்க என்ன ஒரு பெசாலிட்டா முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம மரத்தை யூஸ் பண்றாங்க. மீன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீன் எடுத்துருவாங்க. இதுதான் கடை ஓப்பன் நாங்க வந்து பார்த்துருந்தோம். பாத்தீங்கன்னா நாங்க நம்ப முடியல, பப்ளிக் போறவங்கலாம் அந்த கேள்விப்பட்டு எல்லாம் வந்து சாப்பிடுறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தது அந்த ஒரு நல்ல ஒரு மகனை பெற்ற அண்ணமலை மாதம் இந்த இந்த ஹோட்டல் இன்னும் மென்னும் சிறப்பு நடைபெறும் என்று எல்லாம் வேண்டிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஹோட்டல் நடக்கும். ஏன்னா இந்த ஹோட்டல் கேம் இல்ல நம்ம ஏர்போர்ட்டுக்கு அருகில் உள்ள பல்லாவரம் மார்க்கெட்ல இருக்குது, சிஎஸ்டி போய் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்குது. ஸோ உறவுகளே நண்பர்களே, மதிய உணவு நீங்க சாப்பிடும் போது நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல அம்மாக்கள் எப்படி சொல்றோமோ அதே டேஸ்ட் இந்த அம்மா தர்றாங்க. ஒரு பெத்த தாய்கள் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருந்துச்சு, வந்த அனைவருமே விரும்பி ரசித்து சாப்பிட்டாங்க. ஸோ மென்மலை தொடர்ந்து இந்த கடை வளரும் நாங்கள் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான பயணம் மட்டும்தான் நம்ம சென்னையை தாண்டி நம்ம ஏர்போர்ட் இந்த பக்கம் நம்ம சென்னையில வந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு நம்ம இருக்கிறோம். சென்னை சிட்டிக்கு ஏர்போர்ட் தாண்டி போகும்போது அக்கா கடை வந்து இந்த அண்ணா கடை வந்து யாவது எல்லாத்துக்குமே வரணும் யாவது வரணும். ஏன் அண்ணா கடை போயிட்டு ஒரு 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 டிஃபனோ அல்லது வந்துட்டு அப்போ என்ன இருக்குதோ சாப்பாடு இருக்குதோ அல்லது டிஃபன் இருக்கோ ஏதோ சாப்பிட்டு நம்ம போற மாதிரி ஒரு இதாக வந்து நம்ம வழியை வச்சுக்கிறோம். இதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை. தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணவர், வேலையை தூக்கி வீசிட்டு இந்த மாதிரி ஒரு தொழில் வந்திருக்காரு. இப்போ இது போது இளைஞர் வந்து நீ வருங்காலத்தில் வந்து வேலை நம்பிருக்க கூடாது, இதுதான் நம்ம தொழில் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான் முழுக்க முழுக்க உணவு இது பதப்படுத்துறதா இன்னைக்கு பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு பேச பொறுப்பு தான் தெரியும். அதுல அதுதான் லாபம் அதிகமாக வருது. ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக முழுக்க முழுக்க இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நம்ம சாப்பாடு வந்து நல்லா கொடுக்குறோம் வச்சுக்கல, எங்கேயே போக மாட்டாங்க, மக்களே அவங்களே இங்கே வந்துருவாங்க, நம்ம போக தேவையில்லை, அவங்களே இங்கே வந்துருவாங்க. மற்றபடியே கடை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்படும். அது வந்து நம்ம நம்ம இன்னைக்கு உரிய இளைஞர்கள் வந்து அதை வந்து ஒரு தெளிவாக எடுத்து பண்ணாங்கன்னா நிச்சயம் ஜெயிக்கலாம். ஜெய் தேவேந்திரன்.